சீன சமூக வலைதளங்களில் பாலஸ்தீனியர்களுக்கு பெருகிய ஆதரவு அமெரிக்கா போரை தூண்டுவதாக சீனர்கள் கண்டனம் சீனாவின் ட்விட்டர் எனப்படும் வைஃபோ தளத்தில் பாலஸ்தீனர்களுக்கு நெட்டிசன்கள் பெரிய அளவில் ஆதரவு தெரிவித்து உள்ளனர் அமெரிக்கா இஸ்ரேல் பிரிட்டன் ஆகிய நாடுகள்தான் உலகின் அமைதிக்கு அச்சுறுத்தல் விடுப்பதாக கருத்துகள் பகிரப்பட்டு வருகின்றன பிசினஸ் இன்சைடர் ஊடகம் வெளியிட்டுள்ள தகவலில் பாலஸ்தீனியர்களை ஆதரிக்கும் பதிவுகள் பில்லியன் கணக்கில் பார்வையாளர்களை பெற்று வருகிறது இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் நடந்து கொண்டது போல தற்பொழுது இஸ்ரேல் நடந்து வருவதாகவும் பாலஸ்தீனர்களின் போராட்டம் தங்களது இருப்பை தக்க வைப்பதற்கான போராட்டம் என்று சீனர்கள் தெரிவித்து வருகின்றனர் அமெரிக்க அரசியல் தலைவர்கள் இனப்படுகளுக்கு அழைப்பு எடுப்பதாக சீன அரசு பத்திரிகையான குளோபல் டைம்ஸின் முன்னாள் பத்திரிகையாளர் ஹி ஷிஜின் குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏற்பட்ட இஸ்ரேல் பாலஸ்தீன சண்டையின் போது பாலஸ்தீன பொதுமக்களுக்கு உதவுவதற்காக சென்ற கப்பலை இஸ்ரேல் தாக்கியதில் சீன மனித உரிமை ஆர்வலர் டூ ஷாஹு என்பவர் உயிரிழந்தார் அவரது புகைப்படத்தை பதிவிட்டும் இஸ்ரேலை சீனியர்கள் கண்டித்து வருகின்றனர் சீனாவை பொறுத்தவரை ரஷ்யா உக்ரைன் பிரச்சினை சவுதி ஈரான் பிரச்சனை ஆகியவற்றின் நடுநிலை வகிக்கிறது இந்நிலையில் ஹமாஸ் தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்த சீனா அந்த அமைப்பை கண்டிக்காமல் இருதரப்பும் சண்டை நிறுத்தம் செய்ய வேண்டும் என தெரிவித்தது இதற்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தின இதுகுறித்து விளக்கம் அளித்த சீனா இருதரப்பிலும் தங்களுக்கு நண்பர்கள் உள்ளதாக தெரிவித்தது எனினும் இந்த போரில் அமெரிக்கா தலையிடுவதை சீனா விரும்பாது என்று சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்